டயரியாவை எப்படி இயற்கையான முறையில தடுக்கிறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வயிற்றுல நம்ம சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல அப்படின்னாலும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலும், இந்த விதத்துல தான் நமக்கு வயிற்றுல ப்ராப்ளம் வரும். ஸ்டொமக் அப்செட் ஆயிட்டதுக்கு அப்புறம் டயரியாவா மாறி அது இன்னும் அதிகமாகும் போது உங்க பாடியில இருக்கிற நீர் சத்தெல்லாம் வெளியேறி நீங்க டீஹைட்ரேட் ஆகி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ டயரியாவை எப்படி உடனடியா குயிக்கா ஸ்டாப் பண்றது, அதுவும் நேச்சுரல் ரெமெடி மூலமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஸோ முதல்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா யோகர்ட். இந்த யோகர்ட்டை நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டயரியா ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி இதை ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு டயரியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமலும் நிற்கும். ஆனால் நீங்கள் யோகர்ட் எடுக்கும்போது மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிளெயின் யோகர்ட்டு தான் எடுக்கணும், ஃப்ளேவர்டு ஒன்றை கிடையாது. அதே மாதிரி நார்மலாக இந்த டயரியாவோ இல்லை ஸ்டொமக் அப்செட்டோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இது வந்து நிறைய பேர் நம்ம செய்ய தவறிடுறோம். அதனால பாடிக்கு தேவையான எசென்சியலான வாட்டர் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதாவது வெந்தயம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் அவங்கவுங்க சமையலில் வந்து சேர்ப்பாங்க. அதை சேர்க்காதவங்க நைட்டில் இந்த வெந்தயத்தை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு காலையில் குடித்தோம்னாக்கா வயிறு குளிர்மையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஹைட்ரேட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். ஆப்பிள் சிடர் வினிகரும் டயரியாவை ஸ்டாப் பண்ணுறதுல ஒரு நல்ல ரெமெடி. அதே மாதிரி டர்மரிக் பிளஸ் பட்டர் மில்க், இதை கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம விடுபடலாம்.